गुड आफ्टरनून स्टूडेंट्स इनके क्लास नाम पाक अब का मॉर्निंग सेक्शन वीडियोस नाम पातम अजिस्टेंस वो सर्क्यूट अक्रासा पवर वैल्यू कैपेसिटिव सर्क्यूटना एपड़ी इंडक्टेंस सर्क्यूटना एपड़ी कैपेसिटर सर्क्यूटना एपड़ी अदमारी आरएल सीरीज सर्क्यूट आरसी सीरीज सर्क्यूट अत आरएल सीरीज सर्क्यूट्स मूणु कंपेन पड़ी एसी सप्लाई वोल्टेज अक्रासा ना कनेक्ट पड़े विधान पवर वो एक्सप्रेशन सर्कुलेटिंग करंट के एक्सप्रेशन पावर फैक्टर के फॉर्मूला इंपेडेंस एपी ना कैलकुलेट पड़े तनितनिया डेरिवेशन डेराइव पड़ी एक्सप्रेशन नम्बर एपी डेरेव पड़े पाक ओकेवा इंब पड़ पो अब अंद डेरिवेशन फॉर्मला कड़ी नम्बर एक्सप्रेशन कैपिटा अंदर कैलकुलेट पड़े मारे और प्राब्लम केपा ओकेवा इन अब फर्स्ट प्राब्लम नंबर 3.16 गवनिंग ए सीरीज आरएलसी सर्क्यूट वित् ए रेसिस्टेंस ऑफ 50 ओम ओकेवा इतना कंटा और सीरीज आरएलसी सर्क्यूट्स अगे डिनोट पा ओके अब सर्क्यूट वह आरएलसी सीरीज सर्क्यूट अलग रेसिस्टेंस वैल्यू एवं पकत रेसिस्टेंस ऑफ 50 ओम अंड कैपेसिटेंस ऑफ 4 माइक्रो फैरड माइक्रोना इन अर्थ 10 टू द पावर माइनस 6 माइक्रो अब 10 टू द पावर माइनस 6 ओकेवा अलग कुटा रेसिस्टेंस वैल्यू एवं 50 ओम अंड कैपेसिटेंस वैल्यूस गिवन कैपेसिटेंस वैल्यू एवं पकत 4 माइक्रो फैरड अंड इंडक्टेंस ऑफ 0.15 हेनरी इंडक्टेंसना एल सो एल वैल्यू इज गिवन आर वैल्यू इज गिवन अंड सी वैल्यू इज आल्सो गिवन ओके नेक्स्ट என்ன கொடுத்திருக்காங்க ஏ கனெக்டட் அக்ராஸ் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை ஓகேவா சோ 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் frequencyோட வேல்யூ கொடுத்திருக்காங்க எது ஏசி சப்ளையோட வோல்டேஜும் அந்த frequencyம் கொடுத்துட்டாங்க இந்த மூணுமே எதுக்கு அக்ராஸா கனெக்ட் ஏசி சப்ளை வோல்டேஜ்க்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 50 ஓம் இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து 0.15 ஓம் கெபாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு 40 மைக்ரோ ஃபாரட் 4 மைக்ரோ என்னது ஃபாரட் ஓகேவாப்பா இப்போதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கப்பா டிட்டர்மைன் தி இம்பிடன்ஸ் பவர் ஃபேக்டர் அண்ட் பவர் கன்சூம்ட் ஆஃப் தி சர்க்யூட் ஸோ மூணு கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்ன கேள்வி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து இம்பிடன்ஸ் நீ கேல்குலேட் பண்ணும் இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்னப்பா நம்மளுக்கு தெரியும் இசட் தான் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இசட் தெரியணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா இதான் திஸ் இஸ் தி இம்பிடன்ஸோட ஃபார்முலா வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் இம்பிடன்ஸ் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துக்கோங்க இதில் நம்ம இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்னப்பா கண்டுபிடிச்சி திஸ் இஸ் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட்டோட டெரிவேஷன்ஸ் அதில் நம்ம என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துருக்கோம் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சிடி என்னது ஹோல் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சிடி என்னது ஹோல் ஸ்கொயர்ட் ஓகேவா ஸோ அதை தான் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் அப்போ வந்து கிவன் டேட்டாஸ் எல்லாம் இங்கே எழுதிக்கோங்க ஆர் ஈக்குவல் டு 50 ஓம் எல் ஈக்குவல் டு 0.15 ஹென்ரி சி இஸ் ஈக்குவல் டு 40 மைக்ரோ ஃபேரட் மைக்ரோனா என்ன அர்த்தம் 10 டு த பவர் மைனஸ் 6 ஃபேரட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 50 ஹெர்ட்ஸ் வோல்டேஜ் வி இஸ் ஈக்குவல் டு சப்ளை வோல்டேஜ் வி இஸ் ஈக்குவல் டு 230 வோல்ட் ஓகேவா இப்போ இதெல்லாம் கிவன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் இம்பிடன்ஸ் வேல்யூ ஸோ இம்பிடன்ஸுக்கு என்னப்பா ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இங்கே ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட்டில் வாட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி தி ஹோல் ஸ்கொயர் அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் ஆல்சோ கிவன் எக்ஸ்எல் வேல்யூ கொடுத்துருக்காங்களா கொடுக்கல ஆனால் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா எக்ஸ்எலுக்கு ஃபார்முலா உனக்கு தெரியும் எக்ஸ்எல் ஃபார்முலா என்னப்பா 2πfL தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சம்மவை சால்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கோ வாட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ஈக்குவல் டு 2πfL ஸோ 2 × π பைனா உனக்கு எல்லாருக்குமே தெரியும் 3.14 இங்கே கேல்குலேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஓகேவா எஃப் எஃப்னா என்னது ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி எவ்வளோ பார்க்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சம்மில் கிவன் இஸ் 50 கொடுத்துருக்காங்க ஸோ 50 இங்கே என்ன பண்ணுங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இன்ட்டு எல் இண்டக்டன்ஸோட வேல்யூஸ் 0.15 இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட்டர் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் அ ஃபைனல் ஆன்சர் 47.12 ஓம் ஏன்னா எக்ஸ்எல்லாக இருக்கட்டும் எக்ஸ்சியாக இருக்கட்டும் வாட்ஸ் அ யூனிட் எக்ஸ்எல் எக்ஸியோட யூனிட்டஸ் ஓம் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸ்எல் கேல்குலேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ்சி ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலாவில் எக்ஸ்எல்லும் தேவை எக்ஸ்சியும் தேவை ஆனால் ஆர் கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ்எல் எக்ஸ்சி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்எலோட ஃபார்முலா என்னது 2πfL சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ்எல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு எக்ஸ்சி ஃபார்முலா என்னப்பா 1/2πfc ஸோ 1/2π இன்ட்டு எஃப்டி எஃப் எஃப் வந்து என்னது 50 ஹெர்ட்ஸ் இன்ட்டு சி கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் என்னது 40 மைக்ரோ 40 இன்ட்டு 10 டு த பவர் மைனஸ் 6 இப்போ வாட்ஸ் ஆன்சர் ஃபார் எக்ஸ்சி 79.58 ஓம் ஓகேவாப்பா
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆர் தெரியும், எக்ஸல் தெரியும், எக்ஸி தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடலாம், அதில் சப்ஸ்டி பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் அது 50 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸலோட வேல்யூ 79.58 மைனஸ் எக்ஸியோட வேல்யூஸ் எவ்வளோ 47.12 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா வாட்ஸ் ஃபைனல் ஆன்சர் ஃபார் இம்பிடன்ஸஸ் 59.61 ஓம். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்கோங்க, பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்னப்பா, காஸ் தீட்டா. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்டில் காஸ் தீட்டா தான் காஸ் பை ஆர் காஸ் தீட்டா, அது எல்லாமே பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்னப்பா, ஆர் பை இசட். இப்போ ரெசிஸ்டன்ஸ் தெரியும், இம்பிடன்ஸ் தெரியும். ஸோ ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிருங்க, பவர் ஃபேக்டர் வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா. ஸோ ஆர் பை இசட் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூஸ் கிவன் எவ்வளவு 50 ஓம், இதோட பை இசட் வேல்யூஸ் இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க எவ்வளோப்பா 59.61. ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஃபார் பவர் ஃபேக்டர் யூஸ் 0.84. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, பவர் கன்சியூம்ட் ஆஃப் தி சர்க்கியூட். ஸோ பவர் கன்சியூம்ட் ஆஃப் த சர்க்கியூட் அப்படின்னா வாட்ஸ் அ ஃபைனல் எக்ஸ்பிரஷன், அந்த பவருக்கு ஃபார்முலா என்னப்பா, இப்போ ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்டுக்கு ஃபார் லாஸ்ட் பவர் ஃபார்முலா என்ன, விஐ காஸ் பை வாட்ஸ். உனக்கு பவர் ஃபேக்டர் தெரியும், வோல்டேஜும் கரண்ட்டு மட்டும் கால்குலேட் பண்ண. வோல்டேஜ் இஸ் கிவன் எவ்வளோன்னு தெரியும் உனக்கு, 230 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கரண்ட் தெரியணும். ஸோ கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, வி பை இசட். இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்டில் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐக்கு ஃபார்முலா என்ன இருக்குல்ல, கரண்ட் என்னது, வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு இசட். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை இசட். ஓகேவா, அதுதான் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேவாப்பா. I is equal to formula na V voltage divided by impedance. So voltage vandu unak given evlo 230 volt divided by impedance value solave 59.61. so rendu substitute panina what's the answer, 3.858 ampere. okay, ipa power ku formula ena pa, VI cos theta. so voltage is given evlo 230 volt and current ni ipa calculate panirkinga evlo pa, 8.8 into cos theta. cos theta oda value eduvu 0.84 inda appadi inga calculate la substitute panninga what's the final answer for power consumed by the circuit is 7.45.36 watt. okay va so idha first problem. namba simple problem idu vand nariya vand 10 mark questions la 2 3 mark eda rendu moonu subdivisions vand kekka nariya chances irukku. okay va so adukku first neenga mudhalla enna nyabavachukonu formulas yabavachukonu ipa rlc series circuit amna what's the impedance formula impedance z is equal to square root of r square plus xl minus xc the whole square ala r kuduthirukanga xl xc value calculate pannom amna what's the formula for xl. XL is equal to 2πfl and XC is equal to 1/2πfc. okay appa, next nam enna calculate pannom, power factor. power factor ku formula enna, cos theta appdin solradhu cos pi. cos pi ku formula enna, r by z. so resistance value substitute pandrom, ipo nam calculate panna impedance value substitute pannana enak enna kadachirum, காஸ் தீட்டா வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் சப்டிஷன், பவர் கன்சியூம்ட் ஆஃப் தி சர்க்கியூட் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்டுக்கு விஐ காஸ் தீட்டா இஸ் தி ஃபார்முலா. ஸோ வோல்டேஜ் நம்மளுக்கு கிவன் 230 வோல்ட், கரண்ட் நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ஸோ கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணால் வாட்ஸ் அ ஃபார்முலாப்பா, வி பை இசட். ஸோ வோல்டேஜஸ் தெரியும், இம்பிடன்ஸ் வேல்யூ தெரியும், இதில் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு கரண்ட் வேல்யூ கிடைச்சோம். அந்த கரண்ட் வேல்யூவை நான் பவர்ன்ற ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், பவரோட வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளவு 745.36 என்னது வாட்ஸ். ஓகேவா. ஸோ ஒன் சம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு விதமான சம் என்னன்னா, ப்ராப்ளம் நம்பர் 3.29. காயில் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 8 ஓம்ஸ் அண்ட் அன் இண்டக்டன்ஸ் ஆஃப் 0.1 ஹென்றி இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் த கெப்பாசிட்டர் ஆஃப் 75 மில்லி ஃபாரட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, காயில் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 8 ஓம். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 8 ஓம் அண்ட் இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து என்னது 0.1 ஹென்றி இஸ் கான்டர்ட் இன் சீரிஸ் வித். அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் கிவன், இண்டக்டன்ஸோட வேல்யூஸ் கிவன், இது ரெண்டுமே எதுக்கு சீரியஸாக இருக்குது, ஒரு கெப்பாசிட்டன்ஸ்க்கு சீரியஸாக திரும்ப கனெக்ட் பண்ணுறேன், என்னது 75 மில்லி ஃபாரட். ஓகே, அக்ராஸ் ஏ 240 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் வந்து சப்ளை. ஓகேவா, ஒரு 240 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளை அக்ராஸாக ஆர்எல்சின்ற ஒரு சர்க்கியூட்டை நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் சர்க்கியூட்டோட கரண்ட் கால்குலேட் பண்ணும், செகண்ட் ஒன் இஸ் பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணும், தேர்ட் ஒன் இஸ் பவர் கால்குலேட் பண்ணும். ஓகேவாப்பா. ஸோ வாட் இஸ் என்னென்ன கிவன் டேட்டாலாம் எழுதிக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிவன் எவ்வளவு 8 ஓம், இண்டக்டன்ஸ் இஸ் ஆல்சோ கிவன் எவ்வளவு 0.1 ஹென்றி. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸல் வேல்யூ இதுலேருந்து கால்குலேட் பண்ணலாம். எக்ஸலுக்கு ஃபார்முலா 2 பை எஃப்எல்,
டூ பை இன்ட்டு ஃபிஃப்டி இன்ட்டு எல்லோட வேல்யூ சப்ஸ்டி பண்ணிங்கன்னா எக்ஸல் வேல்யூ எவ்வளோப்பா கிடைக்குது 31.42 ஓம். ஓகே, இதே மாதிரி நான் சி கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் ஆல்சோ கிவன். கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோப்பா 75 மில்லி ஃபேரட். ஸோ என்னது 75 இன்ச்சு மில்லினாலும் மைக்ரோனாலும் ஒன்று தான். ஸோ 10 போவோம் -6 ஃபேரட். ஓகே, எஃப்டினா என்னப்பா ஃபேரட். அப்போ எக்ஸிக்கு ஃபார்முலா என்ன 1/2π எஃப்சி. ஸோ 1/2π இன்ட்டு எஃப்சிக்கு என்னப்பா 75 மில்லி பார், 75 இன்ச்சு 10 -6. இது அப்படியே நீங்கள் கேல்குலேட்டில் சப்ஷி பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸியோட வேல்யூஸ் 42.44 ஓம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் சப்டிஷனர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கியூட்டோட கரண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கியூட்டோட கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா V/Z. நம்மளுக்கு வோல்டேஜ் தெரியும், இம்பிடன்ஸ் தெரியுமா தெரியாது. அப்போ நம்ம இம்பிடன்ஸ் கல்குலேட் பண்ணோம். இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்னப்பா ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இம்பிடன்ஸோட ஃபார்முலா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, அது சப்ஷி பண்ணலாம். எக்ஸ்எல் வேல்யூ இருக்குது, எக்ஸி வேல்யூ, எக்ஸ்எல் எக்ஸி வேல்யூ தெரியுமா, தெரியும். ஏன்னா இப்போ தான் நம்ம சர்க்குலேட்டர் சம் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். என்னது எக்ஸ்எல் சீக்வல் டு 2πfl ஃபார்முலாவில் சப்ஷி பண்ணி எக்ஸ்எல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி எக்ஸி சீக்வல் டு 1/2πfc அப்படின்ற எக்ஸ்பிரஷனில் சப்ஷி பண்ணி எக்ஸி வேல்யூ கேல்குலேட் பண்ண. இந்த ரெண்டு எக்ஸ்எல் எக்ஸியோட வேல்யூ வந்து இல்லை சப்ஷி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், கடைசியில் இம்பிடன்ஸ் வேல்யூ கிடச்சது. இந்த இம்பிடன்ஸ் வேல்யூ சர்க்கியூட் கரண்ட் எக்ஸ்பிரஷனில் நாம சப்ஷி பண்ண போறோம். சப்ஷி பண்ணா எனக்கு என்ன கிடைச்சது, சர்க்கியூட்டோட கரண்ட் 17.62 ஆம்பியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சாரு. செகண்ட் அப்சர்வேஷன் என்னப்பா, பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ண என்ன ஃபார்முலா, R/Z. ஸோ பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு R/Z. சர்க்கியூட் கரண்ட் I ஈக்குவல் டு V/Z. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ உனக்கு தெரிய அளவு 8 ஓம் டிவைட் பை இசட். இம்பிடன்ஸ் இப்போ தான் நீ கேல்குலேட் பண்ணிக்க அளவு 13.62. ஸோ வாட்ஸ் ஆன்சர் 0.59. ஓகே, ஸோ செகண்ட் சப்டிஷன் இஸ் ஓவர். தேர்ட் சப்டிஷன் என்னப்பா கேட்டிருக்காங்க, பவர். பவருக்கு என்னப்பா ஃபார்முலா, I² × R. பவர் கன்சியூம்டு அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ பவர் கன்சியூம்டு எவ்வளவு, I² × R. ஸோ கரண்ட்டோட வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இன்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சொல்லுது 8 ஓம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலி வீ கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் பவர் கன்சியூம்டு பை த RLC சீரிஸ் சர்க்யூட்டர்ஸ் 2483.7 வாட்ஸ். ஓகேவா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணும், எக்ஸ்எல் எக்ஸி வேல்யூ கால்குலேட் பண்ணும். எக்ஸ்எல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, 2πfl. எக்ஸி வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, 1/2π என்னது எஃப்சி. ஓகேவா, ஸோ இந்த இம்பிடன்ஸோட ஃபார்முலாவில் நம்ம சப்ஷி பண்ணி இம்பிடன்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணும். இதில் தான் நம்மளுக்கு கரண்ட்டோட வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா கரண்ட்டுக்கு என்னப்பா எக்ஸ்பிரஷன், V/Z. வி இஸ் ஆல்சோ கிவன், எவ்வளவு 240 வோல்ட். டிவைட் பை இசட் வேல்யூ கால்குலேட் பண்ணும் அப்படின்னா அதை நான் உள்ளே போய் நான் வந்து செக் பண்ணி ஏற்கனவே எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூவை நம்ம சப்ஷி பண்ணி இம்பிடன்ஸ் வேல்யூ சப்ஷி பண்ணி என்ன கண்டுபிடிச்சலாம், நம்ம கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இப்போ பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா, R/Z. ஸோ ஆர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டிவைட் பை இம்பிடன்ஸோட வேல்யூ சப்ஷி பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைச்சிடும், பவர் ஃபேக்டர். இதுலேருந்து நம்ம பவர் கன்சியூம்டு பை த RLC சீரிஸ் சர்க்கியூட் கேல்குலேட் பண்ணலாம். பவர் கன்சியூம்டு பை த RLC சீரிஸ் சர்க்கியூட் என்ன ஃபார்முலா, I² × R. ஸோ ஐயோட வேல்யூவை ரெண்டு தடவை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு இன்ட்டு ஆரால் நான் என்ன பண்ணிடணும், அதை மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம் என்னன்னா 3.30. ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் 8 ஓம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா எக்ஸ்எல். ஓகேவா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளவு 3 ஓம், கிவன் டேட்டான்னு எழுதிக்கோங்க 3 ஓம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழில் எக்ஸ்எல் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்எல்லோட வேல்யூ சொல்லுவது 4 ஓம், சாரி எக்ஸ்எல் வேல்யூஸ் 8 ஓம் அண்ட் எக்ஸி வேல்யூஸ் சொன்னது 4 ஓம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் சீக்வல் டு 8 ஓம், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி சீக்வல் டு அது 4 ஓம். ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க உனக்கு, ஃபர்ஸ்ட் சப்டிஷன் இஸ் இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லுங்கள். அப்போ இம்பிடன்ஸ்க்கு ஃபார்முலா என்னப்பா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் R² பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி தி ஹோல் ஸ்கொயர். சப்ஷி பண்ணுங்க, ஆறு போல 3² பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி அப்படின்னா 8 − 4 த ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு எவ்வளோப்பா 5 ஓம். இப்போ நம்ம என்னென்ன நெக்ஸ்ட்டுக்கு என்ன சப்டிஷன், கரண்ட். கரண்ட் I சீக்வல் டு V/Z. வியோட எக்ஸ்பிரஷன் தெரியும், வியோட 200 வோல்ட் டிவைட் பை இசட்டோட வேல்யூஸ் 5. ஸோ சீக்வல் டு 40 ஆம்பியர். தேர்ட் சப்டிஷன் இஸ் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் என்னது, காஸ் தீட்டா, அது காஸ் பை. காஸ் பை சீக்வல் டு VR/Z. ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் அவ்வளவு 3 டிவைட் பை இசட்டோட வேல்யூ, இம்பிடன்ஸோட வேல்யூஸ் அவ்வளவு 5 ஓம். ஸோ 3 டிவைட் பை 5 சீக்வல் டு என்னது 0.6.
நெக்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க, நாலாவது சப்டிவிஷன் டி சப்ஷன் இஸ் பவர். பவர் ஃபார்ம்ல என்னப்பா, தி ஐ காஸ் பை ஆர் ஐ ஸ்கொயர்ட் ஆர். ஓகே, ஸோ வோல்டேஜிங் கரண்ட்டு இன்ட்டு காஸ் தீட்டா பவர் ஃபேக்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, அல்லது ஐ ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் போட்டிங்கன்னா என்ன வாட்ஸ் வருது, 4800 வாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி எக்ஸல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்சி. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வி சஃபிக்ஸ் எல் இஸ் இக்கோ டு ஐ இன்ட்டு எக்ஸ்எல். ஐயோட வேல்யூ எவ்வளோப்பா, 40 ஆம்பியர். இன்ட்டு எக்ஸ்எலோட வேல்யூஸ் எவ்வளோப்பா, 8. ஸோ 40 × 8 இஸ் இக்கோ டு 320 வாட்ஸ். அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி இல்லது எக்ஸ்சி ஈக்குவல் டு விசி, எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டன்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி இண்டக்டன்ஸ் அப்படின்னா வி சஃபிக்ஸ் எல் இஸ் ஈக்குவல் டு ஐஎன்டி எக்ஸ்எல். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா வி சஃபிக்ஸ் எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ்சி. வி சஃபிக்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு வந்து ஐஎக்ஸ்சி. ஓகேவா, ஸோ ஐ வேல்யூ வந்து எவ்வளோப்பா, 40 × எக்ஸ்சியோட வேல்யூஸ் ஆல்சோ கிவன் எவ்வளோப்பா, 4. ஸோ சப்ஷி பண்ணிங்க, 40 × 4 இஸ் ஈக்குவல் டு 160 வாட்ஸ். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எக்ஸ்சி எக்ஸ்எல் கண்டுபிடிச்சி. இப்போ எக்ஸ்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸ்சி வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான், இது வரைக்கும் கண்டுபிடிச்ச போது. இப்போ இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணால் என்ன ஃபார்முலா, இசட் இஸ் ஈக்குவல் டு இம்பிடன்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² பிளஸ் 8 − 4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5. கரண்ட் ஐக்கு என்ன ஃபார்முலா, வி பை இசட். ஸோ வி பை இசட்னா வோல்டேஜோட எக்ஸ்பிரஷன் வரப்பா 200 / இசட்டோட வேல்யூஸ் 5. ஸோ ஆன்சர் இஸ் வந்து 40 ஆம்பியர். பர்ஃபெக்ட், காசிட்டா ஃபார்முலா என்னப்பா, ஆர் பை இசட். ஸோ ஆரோட வேல்யூஸ் வந்து 3 / இசட்டோட வேல்யூஸ் வந்து 5. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0.5. ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் பவர், இன்ஸ்டன்டேனியஸ் பவர் ஃபேக்டர் காசிக ஆர் பை இசட். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பி சிக்வல் விஐ காஸ் பை இன்ட்டு காஸ் பை ஆர் என்னது ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஸோ வோல்டேஜ் கரண்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள், காஸ் ஸ்கொயர் பை என்ன காஸ் பை பல நினைவு 0.6 வேல்யூ சப்ஷி பண்ணிங்கன்னா 4800 வாட்ஸ். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்எல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்சி அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எக்ஸ்சி அப்படின்னா நானாக வாங்குறது கிடையாது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தினது எக்ஸ்எல் விஎல்ஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எக்ஸ்எல். ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோப்பா, 40 × எக்ஸ்எலோட வேல்யூ எவ்வளோப்பா, 8. ஸோ 40 × 8 இஸ் ஈக்குவல் டு 320 வோல்ட்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எக்ஸ்சி ஃபார்ம்ல என்னப்பா, விசி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எக்ஸ்சி. ஸோ ஐக்கு ஃபார்ம்ல என்னது, 40 × எக்ஸ்சிக்கு பல என்ன பண்ணுறீங்க, 4 சப்ஷி பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ் ஆன்சர், 160 வாட்ஸ். ஓகேவா, ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம எத்தனை இது பார்த்துருக்கோம், ப்ராப்ளம்ஸ் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு சீரீஸ் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்கிட்ட கொடுத்துட்டு அது வழியாக ஃப்ளோர ரெசிஸ்டன்ஸு இண்டக்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு சப்ளை வோல்டேஜும் கொடுத்துட்றாங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே கிவன். என்ன மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணும். இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆர்எல்சி சீரீஸ் சர்க்கிட் என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், நீங்கள் எக்ஸ்எல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ எக்ஸ்எல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா, 2πfL. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ்சி கண்டுபிடிக்கும். எக்ஸ்சி வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா, 1/2πன்னது எஃப்சி. ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேலையை கால்குலேட் பண்ணி அந்த ரெண்டு வேலையை என்ன பண்ணுறாங்க, இப்போ இக்குவேஷன்ஸில் நீங்கள் சப்ஷி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் என்ன கிடச்சிடும், இம்பிடன்ஸோட இக்குவேஷன்ஸ் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சம்ல பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டருக்கு என்னப்பா ஃபார்முலா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட். ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் அது கிவன் எவ்வளவு, 50. ஓம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் 50 / இசட்டோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் சப்ஷி பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.84. அது சர்க்குலேட்டிங் கரண்ட், கரண்ட் ஈக்குவல் டு வி இஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகே, வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு இசட். ஸோ சர்க்குலேட்டிங் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை இசட். ஸோ வோல்டேஜ் டிவைட் பை இம்பிடன்ஸ் சப்ஷி பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைச்சிடும், சர்க்கியூட்டுடைய கரண்ட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, விஐ காஸ் தீட்டா. ஸோ வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி அதோடைய பவர் ஃபேக்டரில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிடும், உங்களுக்கு பவர் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவாப்பா, இப்போ நெக்ஸ்ட் இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த சமம் ஓரளவு சேம் இதே மாதிரி தான் எக்ஸ்எல் எக்ஸி வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கிறோம் திரும்ப இம்பிடன்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டி பண்ணி அடுத்து சர்க்குலேட்டிங் கரண்ட் கால்குலேட் பண்ணால் வி பை இசட் வோல்டேஜ் இம்பிடன்ஸ் டிவைட் பண்ணால் சர்க்குலேட்டிங் கரண்ட் கிடச்சிரும் பவர் கன்சியூம்ட் அப்படின்னா விஐ காஸ் தீட்டான்னு சப்ஸ்டி பண்ணலாம் இல்லைன்னா ஐ ஸ்கொயர்ட் ஆர்னு சப்ஸ்டி பண்ணலாம் ஓகேவாப்பா ஸோ ஐயோட கரண்ட்டோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறது அது ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வந்து ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 8 ஓம் சப்ஸ்டிட் பண்ண 2483.7 வாட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபெக்டர் காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட் ஓகே ஆரோட வேல்யூ சொல்லப்பா 8 13.62 அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்ளம் நம்பர் 3.30 ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ஓம்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் வந்து 8 ஓம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் வந்து 4 ஓம்ஸ் ஓகே ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து 3 ஓம் கொடுத்துட்டாங்க இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஓகேவா ரெண்டோட ரியாக்டன்ஸ் வேல்யூ ஆஃப் வந்து 4 ஓம்ஸ் ஆல்சோ பி கனெக்டட் இன் சீரியஸ் வித் ஏசி வோல்டேஜ் ஆஃப் 200 வோல்ட் சப்ளைட் அக்ராஸ் தி சர்க்யூட் வந்து கரண்ட் ஓகே ஃபைண்ட் தி ஃபஸ்ட் ஒன் இஸ் வந்து இம்பிடன்ஸ் வேல்யூ இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி வந்து ஹோல் ஸ்கொயர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபார் வந்து கரண்ட் கரண்டோட எக்ஸ்பிரஷனுக்கு என்ன அப்படின்னா வி பை இசட் கரண்ட்டுக்கு என்ன பர்ஃபார்ம்லா வி பை இசட் ஸோ வோல்டேஜோட வேல்யூஸ் வந்து 200 டிவைட் பை இசட்டோட வேல்யூஸ் வந்து 5 ஸோ வாட்ஸ் ஆன்சர் ஃபார் கரண்ட் கரண்ட் இஸ் ஈக்வல் டு 40 வாட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபார் பவர் ஃபேக்டர் பவர் ஃபேக்டர் வந்து காஸ் பை காஸ் பை இஸ் ஈக்வல் டு என்பி இந்த ஆர் பை இசட் ஓகே காஸ் பை இஸ் ஈக்வல் டு ஆர் பை இசட் ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து கிவன் எவ்வளவு 3 டிவைட் பை இசட்டோட வேல்யூஸ் ஆல்சோ கிவன் எவ்வளவுப்பா 5 ஸோ வாட்ஸ் ஆன்சர் ஃபார் பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்வல் டு 0.06 ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறப்பா பவர் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா விஐ காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படி கேட்கலான்னு இருக்கேன் ஸோ விஐ காஸ் பை ஆர் எனது ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸோ வோல்டேஜோட வேல்யூட 200 இன்ட்டு கரண்ட்டோட வேல்யூஸ் அளவு 440 இன்ட்டு காஸ் பையோட வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணிக்கோ அதை சப்ஸ்டி பண்ணுங்கள் 0.6 வாட்ஸ் ஃபைனல் ஆன்சர் ஃபார் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இன் ஆர்ஓசி சிடி சர்க்யூட் ஃபார் 4600 வாட்ஸ் ஓகே இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஐ எக்ஸ்எல் ஃபார்முலா ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்எல் அப்படின்னா ஏ சஃபிக்ஸ் எல் அண்ட் வி சஃபிக்ஸ் அண்ட் சி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் வந்து எக்ஸ்சி எக்ஸ்சி சீக்வல் டு விசி சீக்வல் டு என்னது ஐ இன்டு எக்ஸ்சி ஸோ 40 இன்ட்டு 4 சீக்வல் டு எவ்வளவுப்பா 160 வாட்ஸ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது எக்ஸி வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்எல் மைனஸ் இப்போ என்னது எக்ஸி வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா விசி டிவைட் பை என்னது ஹை இப்போ எக்ஸி சீக்வல் டு இப்போ இது மட்டும் வரைக்கும் கால்குலேட் பண்ண போதேன்னா அதுதான் கேட்டிருக்காங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்எல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எக்ஸி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ப்ராப்ளம் பார்த்துருக்கு அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அதில் மார்னிங்கில் வந்து என்ன பார்த்துருக்கோம் ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்னா என்ன அந்த ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்டுக்கு அக்ராஸாக உள்ள பவர் வேல்யூ டெரிவேஷன்ஸ் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆர்ஓசி சீரிஸ் சர்க்யூட் ஆர்ஓசி சீரியோட வெக்டர் டயரம் அண்ட் சர்க்கியூட் டயரம் எல்லாமே பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாச்சு ஃபேஸர் டயரமே கரெக்டாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தா போட சொல்லுங்கள் ஓகேவாப்பா ஓடி சீக்வல் டு வி வி சீக்வல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓஏ பல என்ன இருக்காங்க விஆர் ப்ளஸ் வந்து ஓடிக்கு பல ஏடிக்கு பல என்ன இருக்குங்க விஎல் மைனஸ் வந்து விசி த ஹோல் ஸ்கொயர் ஸோ சப்ஸ்டி பண்ணால் இசட் சிக்கல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் ஓகே ஸோ குவார் ஃபேக்டர் பை காஸ் பைஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஆர் பை இசட் ஓகே அடுத்து வந்து பவர் ஃபேக்டர் ஆங்கிள் பைஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் என்னப்பா டர்ன் வர்ஸ் ஆஃப் பி பை ஏ டர்ன் வர்ஸ் ஆஃப் பி பை எனது ஏ ஸோ பின்ற இடத்துல என்னப்பா இருக்கீங்க எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைட் பை ஏன்ற இடத்துல வந்து ஆர் இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து குறிப்பிட்ட வந்து இப்போ நீங்கள் ஆர்சி சர்க்யூட்டில் என்னது விசி கூட விஎம் சைன் ஒமேகாட்டி ஐசி கூட ஐஎம் சைன் ஒமேகாட்டி ப்ளஸ் தீட்டானா அது வந்து எனது கெப்பாசிட்டி சர்க்கியூட் மைனஸ் தீட்டா அப்படின்னா அது என்னது இண்டக்டிவ் சர்க்கியூட் ஸோ இண்டக்டன்ஸ் ஆனது எனது வோல்டேஜ் கரண்ட்டு வோல்டேஜ் 90 டிகிரி லேகிங்காக இருக்கும் இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா கரண்ட் ஆனது வோல்டேஜுக்கு 90 டிகிரி லீடிங்காக இருக்கும் இதான் ஆவரேஜ் ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான எனது ஃபார்முலா ஓகேவாப்பா இப்போ நெக்ஸ்ட் என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த சம் என்ன அப்படின்னா இதுவும் அதே மாதிரி சம் தான் பட் இங்கே அடுத்த நெக்ஸ்ட் தேர்ட் சம் செகண்ட் சம்மில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
எக்ஸ்எல் எக்ஸி வழி நம்ம இங்கே கண்டுபிடிப்போம். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க, தேர்ட் சம்மில் கொடுத்துட்றாங்க இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னாலே அது எக்ஸ்எல், அது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னாலே அது என்னது எக்ஸ்சி. ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் சீக்வல் டு 8 ஓம் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி சீக்வல் டு நம்ம 4 ஓம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இம்பிடன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிசட் சீக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி, இது எனது ஹோல் ஸ்கொயர். கரண்ட் ஐ சீக்வல் டு ஃபார்முலா என்னப்பா, வி பை ஜெட். So 200 divided by 5 is equal to 40 ampere. Power factor calculate பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா, R by Z. So R by Z substitute பண்ணீங்க அப்படின்னா 3/5 is equal to 0.6. இப்போ பவர் கால்குலேட் பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா, VI cos phi. அது காஸ் தீட்டா, அது ஆர் ஐ ஸ்கொயர் என்னது ஆர். ஸோ என்னது 200 × 40 × 0.6 இக்குவல் டு 4800 வாட்ஸ். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி என்னது எக்ஸ்எல் ஈக்குவல் டு வி சப் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டி எக்ஸ்எல். வோல்டேஜ் அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ் சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விசிஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு எக்ஸ்சி. ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோ பாங்க, 40 இன்டுனது 4 சீக்குவல் டு 160 வாட்ஸ். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது வோல்டேஜ்க்கு ஈக்குவல், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பார்த்து வோல்டேஜுக்கு வந்து ஈக்குவலான வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் 3 சம் பார்த்துருக்கோம். 3 சம்மே ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட் ரிலேட்டடானது ப்ராப்ளம்ஸ். ஓகேவாப்பா? ஸோ நல்லா கோத்ரு பண்ணுங்கள், கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட எப்போனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேவாப்பா? தேங்க்யூ.